வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்தல் ருசி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, வாழைப்பழம் முட்டை கலந்த கோதுமை போண்டா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முட்டை மற்றும் வாழைப்பழம், ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, உப்பு ஒரு சிட்டிகை மற்றும் எண்ணெய் பொரிப்பதற்கு, மல்டிகிரெயின் ஆட்டா தேவையான அளவு கலப்பதற்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பழுத்த 4 ஏலக்காய் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு சர்க்கரை உங்களுடைய இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பொடித்த ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் அரைக்கணுன்னாலும் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை எடுத்துட்டு அது கூட இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவை ஸ்பூனில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அது வந்து ஒரு லூஸான ஒரு மிக்சரில் வந்து வந்துடும். ரொம்ப திக் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து கலக்கக்கூடாது. கலந்தால் அது வந்து போண்டா வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். வேகிறதுக்கும் வந்து டைம் எடுக்கும், அது கருகி போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே என்ன பண்ணுங்கள், வச்சுருங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் இந்த மிக்சரை வந்து ஸ்பூனால் எடுத்து அப்படியே ட்ராப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு சைட் கோல்டனாக ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டு அடுத்த சைடு வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இப்படியே உங்களோட மிக்சர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போண்டா வந்து இட்ஸ் ரெடி டு சர்வ். இதுக்கு எந்த டிப்ஸும் வந்து எதுவுமே தேவை கிடையாது. ஐ மீன் லைக் நோ நீட் ஆஃப் எனி சட்னி ஆர் சம்திங். நீங்கள் அப்படியே வந்து அதை சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.